பாட்டி சமையல் பேத்தி கிச்சன். எப்பயும் போல் நம்ம ஹம்சம்மா வந்து இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐட்டம், இது நம்ம மாடுலேயும் பண்ணியிருக்கோம், பட் ஆத்தென்டிக்கேட்டடாக ஒரு ஐட்டம் பண்ணோம் அப்படின்றதுக்காக. நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், குழக்கட்டைன்னா மாவு குழக்கட்டை பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம் பிள்ளையாருக்கு. ஆனால் இது வந்து பொரிச்ச குழக்கட்டைன்னு சொல்லுவோம், ஏன்னா இது ஷெல்ஃப் லைஃப் வந்து கொஞ்சம் கூட. அண்ட் நாங்கள் அனுப்பணும்னா கூட மாவு குழக்கட்டை அனுப்புறதுலாம் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா அது பை த டைம் போய் சேர்ந்து நம்ம சாப்பிட்றதுக்குள்ளே வீணாக போகாமல் இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். அதுக்கு பதிலாக தான் இது பொரிச்ச குழக்கட்டைன்ற ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்தோம். பட் பொரிச்ச குழக்கட்டையோட எக்ஸ்பர்ட் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹம்சம்மா தான், ஏன்னா அவங்க சொல்லி தான் நம்ம மாவுடுல பண்ணோம். ஆனால் அவங்களோட ப்ராசஸ் என்னன்றது உங்களுக்கும் தெரியணும்ல, அதை நம்ம பார்க்கலாம். Authentic home food delivered daily. வாங்க ஹம்சம்மா. ஓகே, எப்படி எல்லாம் ரெடியா வச்சிருக்கோமா? நாங்க கரெக்ட்டா வச்சிருக்கோமா? ரெடியா சொன்னேன், ரெடியா தமாவுதுல ரெடியா பிரிப்பேர் பண்ணி எல்லாமே இல்ல. நல்லா இருக்கு. நைஸ். ஓகே, அப்ப யூஸ்லா குழக்கட்டை தான் நீ சொல்லிட்ட, மாவு குழக்கட்டை தான் பண்ணுவோம், அது என்ன டிஃபரன்ஸ் எனக்கு? ஆமா ஆமா, இதுனாக்க சில சமயம் 108 1008 எல்லாம் வேண்டிக்கும். ஆமா, அந்த வந்து குழக்கட்டை அவ்வளோலாம் பண்றது கஷ்டம். கஷ்டத்தோட எல்லாம் யார் கொடுக்கறது, வீணா போயிடும், ஒரு நாளைக்குள்ள எல்லாருக்கும் டிஸ்போஸ் பண்ண முடியாது. இதுனாக்க நல்லா 10-15 வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும். அதனால இது பண்ணினா வெளியூர் கூட எடுத்து போய், ஊர்ல கோவில் போய் நேபதி பண்ணா கூட இதை பண்ணி எடுத்து போய், வெளியூர் வெளிநாடு எல்லாம் எங்க வெளியா எடுத்து போய். ஒரு டம்ளர் ரவா போட்டு மாவு பசிச்சிருக்கேன். எனக்கு வந்து 1/4 டம்ளர் வெல்லம், ஒரு டம்ளர் தேங்காய்க்கு 1/4 டம்ளர். இப்ப மாவுக்கு வந்து ரவா தனியா, அது வந்து 1 டம்ளர். அது மேமா இது. நெக்ஸ்ட் பூர்ணத்துக்கு நீங்க சொன்னது வந்து தேங்காய் 1 டம்ளர், இது வந்து 1/4, அது 1/3 அப்புறம் 2 ஏலக்காய் பொடி. ரெண்டு ஏலக்காய் பொடி, சூப்பர். அது வந்து நல்லா கலரும். இப்ப பூர்ணத்தை முதல்ல காமிச்சுறேன். பூர்ணம் வந்து ரொம்ப ஒட்டக்கூடாது, ஒட்டாம இந்த மாதிரி வரணும். இதை விட கமல்கட்டு மாதிரி முத்தி துண்ணாக்கு வந்து குழக்கட்டை ரொம்ப ஹார்டா போயிடும். அதனால இதுதான் கரெக்டான பதம், சாஃப்டா இருக்கணும். சாஃப்டா இருக்கணும், சேம் டைம் கையில ஒட்டாம இல்ல, பூர்ணத்துக்கு நெய் கிடையாது, வெறும் ஒட்டாம வந்துடும். இந்த ரவை எப்படி பிரச்சனைனாக்கா மதியமே பிரச்சனை, ரவை கொஞ்சம் ஊறினாதான் கொஞ்சம் சாஃப்டா ஆகும். அதுக்கு வந்து ஒரு சிட்டிய உப்பு, நம்ம என்ன ஸ்வீட் பண்ணாலும் ஒரு சிட்டிய உப்பு போடுவோம். சப்பாத்திக்கு படுத்த கொஞ்சம் கொஞ்சம் லூஸ் ஆகாம டைட்டா இருக்கணும், பூரிக்கு மாதிரி இருக்கணும். 2 ஸ்பூன் தாராளமா நெய் விடலாம். நெய் விட்டு பிசைச்சிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுனேன். அப்புறம் மிக்சியில போட்டு ஒரு சுத்தி சுத்தினா நல்ல பூர்ண வச்சு மூடும் போது ஓட்ட வராம கோதுமாவே விட இது நல்லா இருக்கு ஒரு அபிப்பிராயம், அத நான் சொல்றேன், நீங்க சாப்பிட்டு பார்த்து சொன்னாதான் தெரியும். அதுல இது வந்து பூரி மாதிரி இட்டணும், நல்ல பெருசா எடுக்கலாம். ஆமா, 5-6 கட் பண்ணிக்கலாம். ஓ, அவ்வளவு பெருசா? ஆமா, இது எவ்வளவு மெல்லிசா வருதோ அவ்வளவு இடலாம். அதான் அதான் அந்த மிக்சியில போட்டு ஒரு சுத்து சுத்தினாதான் இந்த மாதிரி இட வரும். அண்ட் மேல் மாவு வந்து நம்ம கோதுமை, அதுதான் ரவையில மேல் மாவு பண்ண முடியாது. இப்ப வந்து இது ஜெனரலா வீடுகள்ல எண்ணெய் யூஸ் பண்றோமோ அதை யூஸ் பண்ணலாம்.
இப்ப நான் வச்சிருக்க வந்து சன்ஃபிளவர் ஆயில் ஏன்னா அதுதான் சட்டுன்னு பொங்காம இது வர கொஞ்சம் ஹெல்தியா வேணா கடலை எண்ணெய் ஆமா அது அவாவா வீட்டுல பண்றதை பொறுத்து ஆமா இது உருட்டுற காரணம் என்னன்னு சொல்றேன் ஈவனா நம்ம வந்து போடுற பூர்ணமும் அந்த இதுவும் அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பண்றோம் இது வந்து ஒண்ணுன்னா கையில பண்ற கொக்கட்ட மாதிரி பண்ண முடியாது சோ இந்த தண்ணியில கோதுமை மாவு வந்து எடுத்து நம்ம போடுறோம் அப்படினா அது அந்த கம் மாதிரி ஸ்டிக் பண்றதுக்கு அந்த எண்ணெய் அது பாருங்க நீங்க கொக்கட்ட வாய் வந்து பிரிஞ்சிட்டுனா எண்ணெய் எல்லாம் பூர்ண ஆயிடும் அதனால இது ஓரத்துல கொஞ்சம் தடவிட்டு தடவிட்டு பண்ணுங்க ஓகே ஓகே புரியுது சோ இது ஏற்கனவே நம்ம ஒரு சைஸ்க்கு உருட்டி வச்சிருக்கோம் அத உருட்டி வச்சிருக்கோம் அந்த கொக்கட்டக்கு வந்து அரிசி மாவு பூர்ணமும் 24 ஊற்றி வச்சிருவோம் இதுக்கு வந்து ஒண்ணுக்கு ஒண்ணுன்னு இல்லை ஒரு பூரியில எவ்வளவு வருதோ அவ்வளவு பண்ணலாம் ஸோ இதை பாருங்க ஆக்சுவலா நான் வந்து அம்மாக்கு மாவு கொழுக்கட்டைக்கு சொப்பு ரெடி பண்ணி எல்லாம் பண்ணிருக்கேன் சொப்பு பண்றதுல கொஞ்சம் எல்லாருக்குமே வரும் வராதுன்னு சொல்லாம கொஞ்சம் அது வந்து மாவு கூடாது ஜாஸ்தியா மாவு கரெக்டா வெந்திருக்கணும் பண்ணிருக்கணும் பட் அது கையில பண்றதுக்கு அது எனக்கு பழக்கம் சோனால நிறைய பேருக்கு வரும் வராதுன்னு சொல்ல முடியும் கரெக்டா இருக்காது ஓகே இந்த குருமா நைட்டு தரேன் மூடும் போது அந்த கொழக்கட்டைக்கும் சரி இந்த கொழக்கட்டைக்கும் சரி இந்த மேல ரொம்ப மாவு இருக்கக்கூடாது அழகா சின்னதா மூடும் மேல மாவு இருந்தா அந்த கொழக்கட்டையோட ஸ்வீட் அது தனியா வேலை இருக்கும் ருசி இல்லாம இருக்கும் இது கொஞ்சம் கூட பூர்ணம் வந்து வெள்ள தெரியாத மூடணும் எண்ணெயில கசிஞ்சிடும் எண்ணெயில கசிஞ்சிடுத்துனா எண்ணெய் கருப்பா போயிடும் கரெக்டா பாக்குறதுக்கு நல்லா வந்திருக்கு கரெக்டா குடிச்சதுக்கு அப்புறம் டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்கும் கண்டிப்பா சோ 12 பண்ணிருக்கோம் மெல்லிசா வந்திருக்குல என்ன ஓகே இன்னும் 12 இருக்கு சரி ஒன்னு பண்ணி நம்ம முதல்ல இத ஒரு ஈடு போட்டுலாம் நம்ம அதான் இது வாசனைக்காக கொஞ்சம் நெய் இந்த எண்ணெயிலே விட்டுறோம் ஆ ஓகே போட்டுலாம் போட்டுலாமா ஆமா நிதானமா போடுங்க பாத்து போடணுமா இந்த எண்ணெயில பொரிக்கும் போது மட்டும் நம்ம மேல தெளிக்காம போடணும் கையில தெளிக்க கூடாது கையும் அதுல இடிச்சிர கூடாது ஆமா ரொம்ப ஜாக்கிரதையா நினைச்சு கை அதுல இடிச்சிர கூடாது ஆமா ஸோ நல்லா வந்துருக்கு ஆமாம் இது உடனே கரண்டி போடக்கூடாது ஏன்னா கலைஞ்சி போயிடும் கொஞ்சம் லைட்டாக வெயிட் பண்ணிட்டு போடணும் கொஞ்சம் லைட்டாக அந்த கலர் மாறுற டைத்துல தான் திருப்பி போடணும் சரி பூர்ணம் வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணால் தனி ஸ்மெல்லு தனி டேஸ்ட் இல்லை சில சமயம் வந்து தேங்காய் வந்து கீறி போட்டு திருப்பி பட்டுட்டு கொஞ்சம் ரொம்ப பரபரான தேங்காய் உதுருதுரா இருந்தாக்க பூர்ணம் வந்து வெண்டு போயிடும் அதனால நான் வந்து எப்பவுமே கொஞ்சம் பூர்ணத்தையும் லைட்டாக தேங்காய் வந்து மிக்சியில் ஒரு இது பண்ணிடுவேன் லேசாக பண்ணினா தான் இந்த மாதிரி நல்ல சேர்ந்த மாதிரி இருக்கும் போது உருவாக இருக்கும் ஸோ இன்னைக்கு பிள்ளையருக்கு கொழக்கட்டி ஆயிடுது இன்னைக்கு ஆக்சுவலாக இன்னைக்கு தான் சதுர்த்தியோன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு சதுர்த்தின்னு சதுர்த்தி இல்லைன்னா கூட நைவேத்தியம் பண்ணி அன்னைக்கு சதுர்த்தியா அவரை பாவிச்சு பண்ண வேண்டியதான் பிள்ளையருக்கு வேண்டிட்டு பண்றதெல்லாம் புருஷ கொழக்கட்டதுலதான் ஜென்ரலா பண்ணுவானா ஜென்ரலா அந்த கொழக்கட்டை கொஞ்சம் எல்லாரும் பண்ற வழக்கம் இன்னும் நிறைய பண்ணும்போது இதுதான் கொஞ்சம் நல்லது அது வந்து 1000 இந்தியெல்லாம் அதுவே 1000 பண்ணுவோம் அப்போ அதுக்கு தகுந்த மனுஷாளுக்கோ சாப்பிட்றவளும் இருப்பான் ஏன்னா கொடுத்தா டக்குன்னு 1-ஓ 2-ஓ 4-ஓ கொழக்கட்டி எடுத்துப்பா இப்போ தான் எல்லாரும் டயட்டுன்னு சுகர் நிறைய பேருக்கு சுகர் இல்லாத சின்ன பசங்களும் இப்போ டயட்டுன்னு எல்லாம் ரொம்ப கரெக்டாக சாப்பிட்றேன் மிந்தியெல்லாம் மாதிரி டக்குன்னு ஒன்று கொடுத்தா வாயில் போட்டுக்கிறது இல்லை ஜென்ரலாக அந்த கொழக்கட்டைன்னா அன்னன்னைக்கு காலி பண்ணிடுவோம் ஒரு அநேகமாக ராத்திரி வச்சா கூட முக்கால்வாசி அது நல்லா இருக்காது இது என்ன உள்ள வச்சுன்னு நம்மளும் ஒரு வாரமா பார்த்தீங்கன்னா குழந்தைல கொடுக்கலாம் டக்குனு யாரும் வந்தாலும் நமக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஐட்டம் இருக்கும் அதனால ஒரு 10 நாளைக்கு இதை பத்திரமா வச்சுக்கலாம் வெளியிலேயே வைக்கலாம் வைக்கலாம் ஒன்றும் இதெல்லாம் ஸ்டோர் இல்லை ஃப்ரிட்ஜெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சா கூட கட்டையாக போயிடும் வெளியிலேயே டப்பாவில் போட்டு மூடி வச்சோம் ஸோ இது வந்து கொஞ்சம் சிம்மில் இருந்தால் நல்லது இல்லை ஆமாம் அப்போ தான் வந்து ஈக்குவல் ஈவனாக போகும் ஈவனாக எல்லா இடமும் ஒன்றே மாதிரி போகலாம் ஏன்னா அது வெள்ளம் மேலே போகணும் இல்லையா அது மேலே தீஞ்சு போயிட்டுன்னா அப்புறம் டக்குன்னு கருப்பாக போயிடும் கலரும் நல்லா இருக்காது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இதில் வந்து ரவை வெல்லம் தேங்காய் நெய் என்னெல்லாம் வந்து சத்துள்ளது இருக்கோ எல்லாமே இருக்குது அதாவது எனர்ஜி கிவிங் ஃபுட்டுன்றவங்கல்ல அதுதான் எக்ஸாக்டாக சொல்லப்போனால் இதெல்லாம்
ஸோ தட் பண்டிகை நாள் இல்லைன்னா ஒரு சதுர்த்தி மாதிரி இல்லை விநாயகர் சதுர்த்தி மாதிரி இல்லை ஜென்ரலாக சதுர்த்திக்கு இல்லை வேணின்னு பண்ணுறது எல்லாமே வந்து எல்லா விதத்தையும் சாப்பிட்றது அப்படிங்கிறதுக்காக தான் வச்சுருக்கு. ஆக்சுவலாக பிள்ளையர் சுற்றி நோம்பு அதெல்லாம் பண்ணும்போது ஒரே நாளில் ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கும். ஆமாம், கொழக்கட்டை, பாயசம், அப்பம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதனால் அந்த கொழக்கட்டை பண்ணிட்டா எப்படியான இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே யாருக்கானும் கொடுத்து அதை செலவிச்சுதான் பண்ணுவோம். இது மாதிரி இருந்தால் அப்படி அவசரப்பட்டு செலவிக்க வேண்டாம். வேண்டாம், மீனாபுரம் ஐட்டத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இதை வச்சுட்டு இருந்து அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல விஷயமா இருக்குது. ஏன்னா அநேகமாக நம்ம எப்போவுமே வீட்டில் தேவையான உட்காந்துட்டு யாராலும் எதாவது பண்ணி கொடுத்தா தேவை போல் இருக்கும். பட் ஆனால் ஒரு விசேஷனால ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கும், நமக்கு ஒரு மாதிரி அலுப்பாக இருக்கும், சாப்பிட்றதுக்கே அலுப்பாக இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி நடக்கும். அது ஏன்னா நிறைய ஐட்டம் இருக்கும்போது நம்மளால எதை சாப்பிட்றது எதை விடுறதுன்னு தெரியாது. இந்த பேர் ஸோ இதான் கலர். அது ஓகே, பழைய காலத்து காரி எல்லாமே ரொம்ப அந்த காரிக்கே கான்சென்ட்ரேட்டாக ரொம்ப அக்கறையாக பண்ணுங்க. இன்னும் இப்போ மாதிரி டக்கு டக்குன்னு அவசரமாக பண்ணிட்டு போக முடியாது. இல்லை அதுதான் கரெக்டு, அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து நம்ம மெனக்கிட்டு பண்ணோன்னா நல்லா தான் வருது. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம பிள்ளையாருக்கு ஒரு தடவை நெய்வேத்தியம் பண்ணிட்டு முதல்ல நம்ம வீட்டு பிள்ளையாருக்கு கொடுத்துடலாம். குட்டி பிள்ளையார் ஒருத்தர் இருக்காரு நம்ம வீட்டில். என்ன பார்த்து எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. பார்த்தா எம்மியா இருக்க, பார்த்து இது கொஞ்சம் சூடா இருக்கு, பார்த்து சாப்பிடு. வா, ரொம்ப சூடு. ஆமா, ரொம்ப பார்த்தா இட் இஸ் 10 டைம்ஸ் 10 வாட்டி ஏதாவது நீங்கள் வேண்டியிருந்தீங்கன்னா, இல்லை நம்ம சதுர்த்தி போது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி போதோ இல்லை நோம்பு போதோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். நம்மளும் வந்து விநாயகர் சதுர்த்தி போது பொரிச்ச கொழக்கட்டை தான் மாவு இழுத்தாகும். ஏன்னா இந்த மாவு கொழக்கட்டைன்றது உங்களுக்கே தெரியும், அதோட இது ஷெல்ஃப் லைஃப் வந்து கம்மிங்கிறதுனால. ஸோ இதை நம்ம மாவுலேயும் கொடுத்துருக்கோம், முன்னாடி இருக்கோம், இப்போ போன விநாயகர் சதுர்த்திக்கும் நம்ம அதை கொடுத்தோம், வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கும் இதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள், வீட்லேயும் ட்ரை பண்ணி தான் பாருங்கள். Thank you.